எண்ணுவதெல்லாம் உயர்வு நான் உங்கள் ஜெயார் 1950ல ஹார்வர்ட் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் ஒரு சோதனை செஞ்சாங்க கொஞ்சம் கொடூரமான சோதனை அதை சொல்லலாம் ஒரு டப்பு நிறைய தண்ணி நிரப்பி அதுல சில எலிகளை மிதக்க விட்டாங்க ஆனா எந்த எலியாலையுமே 5 நிமிஷத்துக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல இளம் வயது எலிகள் நடுத்தர வயது எலிகள் முதுமையான எலிகள்னு எல்லா தரப்பு எலிகள் மேலையும் இந்த சோதனை செஞ்சு பார்த்தாங்க ஆனா எந்த எலியாலையுமே 5 நிமிடத்துக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாம தண்ணிக்குள்ள மூழ்கி இறந்துருச்சுங்க இந்த நேர அளவை கூட்ட முடியுமான்னு யோசிச்ச ஆராய்ச்சியாளர்கள் இதே சோதனையை கொஞ்சம் வித்தியாசமான முறையில செஞ்சு பார்த்தாங்க இந்த முறையும் அதே டப்புல அதே தண்ணியில அந்த எலிகளை மிதக்க விட்டாங்க ஆனா அந்த எலி நீச்சல் பண்ண முடியாம மூழ்கி சாக போற அந்த கடைசி நொடியில அந்த எலியை காப்பாத்திட்டாங்க அந்த எலியை டப்புல இருந்து வெளியே எடுத்து அதனுடைய தண்ணீரை தொடச்சு அதை ரிலாக்ஸ் பண்ணி அதுக்கு சிறிது உணவு கொடுத்து அது நல்லா ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் அதே தண்ணிக்குள்ள மிதக்க விட்டாங்க இதே மாதிரி 2 முறை பண்ண பிறகு 3வது முறை அந்த தண்ணிக்குள்ள அந்த எலிகளை மிதக்க விட்டாங்க அப்போ அந்த எலிகள் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிச்சிருக்கோம் நீங்க நினைக்கிறீங்க 8 நிமிஷம் 10 நிமிஷம் இல்ல அதுக்கு மேல 2 மணி நேரம் அதுக்கு மேல 6 மணி நேரம் அதுக்கு மேல 8 மணி நேரம் அதுக்கு மேல சராசரியா 40ல இருந்து 50 மணி நேரம் தண்ணியில போராடி மிதந்துச்சுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா நீங்க சரியா தான் கேட்டீங்க 5 நிமிடம் கூட தாக்கு பிடிக்க முடியாத எலி இப்போ மணிக்கணக்கில் மிதக்குது தன்னுடைய உயிரை காப்பாத்திக்க அதே எலி அதே டப்பு எதுவுமே மாறல ஆனா இது எப்படி சாத்தியமாச்சு இதுக்கு காரணம் அந்த எலி தன்னை யாராவது காப்பாத்த வருவாங்க இந்த தண்ணியில இருந்து நம்மளை தூக்கிடுவாங்க அப்படின்னு உறுதியா நம்பின நம்பிக்கை தாங்க ஆரம்பத்துல அந்த எலி உயிர் வாழ உடல் அளவுல முயற்சியை கைவிடல மனதளவுல கைவிட்டுச்சுன்னு உறுதி செஞ்சாங்க ஆராய்ச்சியாளர்கள் நம்பிக்கையின் சக்தி சாவ கூட கடக்கதோ அப்படின்னு ஆணித்தனமா உணர்த்துச்சு இந்த ஆராய்ச்சி 5 அறிவுள்ள எலிக்கே நம்பிக்கை இவ்வளவு அற்புதங்கள் செய்ததுன்னா 6 அறிவுள்ள மனிதர்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா தன்மேல முழுசா தன்னம்பிக்கை இருந்ததுன்னா எவ்வளவு விஷயங்களை சாத்தியப்படுத்தலாம்னு யோசிச்சு பாருங்க நம்பிக்கைன்ற இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க நம்ம மேல நம்ம திறமை மேல இது நம்மளால செய்ய முடியும் இது நம்மளால சாத்தியம் அப்படின்ற நம்பிக்கை நமக்குள்ள இருந்தா நம்முடைய உடலுடைய எல்லைகளை தாண்டி பல அற்புதங்களை நம்மளாலே செய்ய முடியும் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் நமக்குள்ள இருக்கிறப்போ சாத்தியங்கள் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் உதாரணத்துக்கு நம்முடைய உடல் மனம் ரெண்டும் தனித்தனி தான் ஆனா மனசு சொல்ற விஷயத்த இந்த உடல் அப்படியே நம்புங்க உன்னால முடியும்னு சொன்னாலும் உடல் நம்பும் உன்னால முடியாதுன்னு சொன்னாலும் இந்த உடல் நம்பும் உடல் ஒரு படகு மாதிரி மனசு படகுல இருக்கிற தொலைநோக்கி மாதிரி தொலைநோக்கியால எவ்வளவு தூரம் பார்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் இந்த படகு போறதுக்கான பாதை இருக்குன்னே சொல்லலாம் சில பேர் இந்த தொலைநோக்கியோட பார்க்கும் திறன் எவ்வளவோ அவ்வளவு அளவுக்கு சாத்தியங்கள் கணக்கு தெரிஞ்சு அதை சரியா பயன்படுத்துறாங்க சில பேர்கிட்ட இருக்கிற தொலைநோக்கி தொலைதூரம் தாண்டி இருக்கிற விஷயத்தையும் பார்க்க முடியும் ஆனா இங்க பல பேருக்கு தொலைநோக்கியை சரியா யூஸ் பண்ண தெரியாம குறுகின பார்வை பார்க்க தான் யூஸ் பண்றோம் அதனாலேயே நம்மளால இவ்வளவுதான் முடியும் அவ்வளவுதான் முடியும் இவ்வளவுதான் பாசிபிலிட்டின்னு நம்மளை நாமளே தேத்திக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டுறோம் நீங்க நினைக்கிறத விட உங்க உடல் பல மடங்கு சக்தி வாய்ந்தது நீங்க நினைக்கிறத விட உங்க மனசு பல மடங்கு சக்தி வாய்ந்தது இன்னைக்கு நீங்க வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையை விட பல மடங்கு அற்புதமான வாழ்க்கையை உங்களால வாழ முடியும் இன்னைக்கு நீங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இன்னைக்கு உங்க இலக்கை அடைய எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி அதை எல்லாம் தாண்டி என்னால என்னுடைய இலக்கை அடைய முடியும்ன்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டும் ஒரு நம்பிக்கையை மட்டுமே உங்ககிட்ட இருந்தாலே போதும் உங்களால அதை கண்டிப்பா அடைய முடியும் நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்ற விவேகானந்தருடைய வரிகளுக்கு ஏற்ப என்னால் எதையும் சாதிக்க முடியும் அதற்கு தேவையான ஆற்றல் எனக்குள் இருக்கிறதுன்னு உங்களை நீங்க முழுசா நம்பினா மட்டுமே போதும் நீங்க நினைச்ச இலக்கை உங்களால கண்டிப்பா அடைய முடியும் ஆல் தி பெஸ்ட் ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்னுவதெல்லாம் உயர்வு